மிகவும் அன்பாய் நேசிக்கின்ற எங்கள் நல்ல ஆண்டவரே, இந்த நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உங்களுடைய இரக்கங்கள் எங்களோடு கூட இருந்த கிருபையினாலே ஆண்டவரே, உங்களுடைய சமூகத்திற்கு முன்பாய் ஆண்டவரே நாங்கள் நிற்கவும், ஆண்டவரே நாங்கள் நிர்மூலமாகாமல் இருக்கவும் தேவரீர் கிருபை செய்ததற்காக நன்றி. உங்களுடைய வசனங்களின் மூலமாக இந்த நாட்களிலே நீர் எங்களோடு பேசும் ஆண்டவரே. பூமியில் உள்ள சகல காரியத்திலும் உங்களுடைய வசனத்தை நீங்கள் மகிமைப்படுத்திருக்கிறீங்கப்பா ஆண்டவரே. மகிமைப்படுத்தி அந்த வசனங்கள் எங்களை கட்டும்படியாய் கர்த்தர் நீர் எங்களோடு பேச வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்திலே கேட்கிற நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். திருமறையின் திவ்ய காட்சிகளிலே தாவீதின் வளர்ச்சியை நாம் தியானித்து வருகிறோம். ஒரு மனிதன் எவ்வளவோ நாட்கள் அவன் தனக்கு தேவன் கொடுத்த அந்த தரிசனத்திற்காக காத்திருக்கிறான். காத்திருந்த தரிசனத்தை அவன் அடைந்தவுடன் அவனுடைய வாழ்க்கையிலே நடக்கும் சம்பவங்களையும் அந்த வாழ்க்கையில் நடக்கும் சம்பவங்களினால் அவனுக்கும் மற்றவர்களுக்கும் ஏற்படுகிற விளைவுகளையும் நாம் உற்று நோக்க வேண்டும். கிரீடங்களை பெறுவது பெரிய விஷயம் கூட கிடையாது. கிரீடத்திற்கு பின்னால் நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் என்பதுதான் ரொம்ப முக்கியம். ஏனென்றால் கிரீடத்தை கொடுத்த தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே அந்த கிரீடத்தை வைத்துக்கொண்டு நான் எப்படி செய்கிறோம், என்ன செய்கிறோம் என்பதை கவனித்து கொண்டிருக்கிறார் என்பது முக்கியம். நிறைய பேர் கிரீடத்தை போராடி பெறுகிறார்கள். அந்த கிரீடத்தை பெற்றுக்கொண்ட பிறகு அந்த கிரீடத்தை கொடுத்த தேவனை மறந்து விடுகிறார்கள். அந்த கிரீடத்தை தக்க வைத்துக் கொள்வதற்காக அவர்கள் தேவனுக்கும் மனிதர்களுக்கும் வேதனை கொடுக்கும்படியான செயல்களை செய்றாங்க. சவுளுடைய வாழ்க்கையில அப்படித்தான் இருந்தது. கிரீடத்தை பார்த்து பயந்து ஓடினான். அப்புறம் கிரீடம் அவன் தலையில அமர்ந்தது. ஆனா கிரீடம் அமர்ந்த பிறகு அந்த அதிகாரம் கொடுக்கும் அந்த சந்தோஷம், இந்த மாதிரியான காரியங்கள் அவனுடைய வாழ்க்கையில உள்ள போன பிறகு, அவனுக்குள்ளாய் அது போன பிறகு, அதனுடைய ருசி அவன் அறிந்த பிறகு அந்த அதிகாரத்தை நாம் இழந்து விடுவோமோ என்ற பயத்தினாலே தேவனுக்கும் மனிதருக்கும் வேதனை கொடுக்கும்படியாய் தன்னுடைய வாழ்க்கையை மாற்றி வைத்துக் கொண்டிருந்தான். அப்படியே வாழ்ந்து அப்படியே மடிந்து விட்டான் என்பதை நம்ம பார்க்கிறோம். தாவீதுக்கு கிரீடம் வந்திருக்கிறது. இந்த கிரீடம் அவனை எப்படி மாற்றுகிறது, அவனுக்கும் தேவனுக்கும் உள்ள உறவை எப்படி அதை தீர்மானிக்கிறது என்பதை தான் நம்ம பார்க்க போகிறோம். இதற்கு ஆதாரமாக 2 சாமுவேல் 9வது அதிகாரம் 1-12 வரைக்கும் யாராவது ஒருவர் வாசியுங்கள். 2 சாமுவேல் 9வது அதிகாரம் 1-12 வரைக்கும். யோனத்தான் நிமித்தம் என்னால் தயவு பெறத்தக்கவன் எவனாவது சவுலின் வீட்டாரில் இன்னும் மீதியாயிருக்கிறவன் உண்டா என்று தாவீது கேட்டான். அப்பொழுது சவுலின் வீட்டு வேலைக்காரனாகிய சீபா என்னும் பெயருள்ளவனை தாவீதினிடத்தில் அழைத்து வந்தார்கள். ராஜா அவனை பார்த்து, நீதானா சீபா என்று கேட்டான். அவன், அடியேன்தான் என்றான். அப்பொழுது ராஜா, தேவன் நிமித்தம் நான் சவுலின் குடும்பத்தாருக்கு தயை செய்யும்படி அவன் வீட்டாரில் யாதொருவன் இன்னும் மீதியா இருக்கிறானா என்று கேட்டதற்கு சீபா ராஜாவை பார்த்து, இன்னும் யோனத்தானுக்கு 2 கால்களும் உடமான ஒரு குமாரன் இருக்கிறான் என்றான். அவன் எங்கே என்று ராஜா கேட்டதற்கு சீபா ராஜாவை பார்த்து, இதோ அவன் லோதேபாரிலே அம்மியேலின் குமாரனாகிய மாகீரின் வீட்டில் இருக்கிறான் என்றான். அப்பொழுது தாவீது ராஜா அவனை லோதேபாரில் இருக்கிற அம்மியேலின் குமாரனாகிய மாகீரின் வீட்டிலிருந்து அழைப்பித்தான். சவுலின் குமாரனாகிய யோனத்தானின் மகன் மேபிபோசேத் தாவீதினிடத்தில் வந்தபோது முகங்குப்புற விழுந்து வணங்கினான். அப்பொழுது தாவீது, மேவிபோசேத்தே என்றான். அவன், இதோ அடியேன் என்றான். தாவீது அவனை பார்த்து, நீ பயப்படாதே, உன் தகப்பனாகிய யோனத்தான் நிமித்தம் நான் நிச்சயமாய் உனக்கு தயை செய்து உன் தகப்பனாகிய சவுலின் நிலங்களையெல்லாம் உனக்கு திரும்ப கொடுப்பேன். நீ என் பந்தியில் நித்தம் அப்பம் புசிப்பாய் என்றான். அப்பொழுது அவன் வணங்கி, செத்த நாயைப் போல் இருக்கிற என்னை நீர் நோக்கி பார்க்கிறதற்கு உமது அடியான் எம்மாத்திரம் என்றான். ராஜா சவுலின் வேலைக்காரனாகிய சீபாவை அழைப்பித்து அவனை நோக்கி, சவுலுக்கும் அவன் வீட்டார் எல்லாருக்கும் இருந்த யாவையும் உன் எஜமானுடைய குமாரனுக்கு கொடுத்தேன். ஆகையால் நீ உன் குமாரரையும் உன் வேலைக்காரரையும் கூட்டிக் கொண்டு உன் எஜமானுடைய குமாரன் புசிக்க அப்பம் உண்டாயிருக்கும்படி அந்த நிலத்தை பயிரிட்டு அதன் பலனை சேர்ப்பாயாக. உன் எஜமானுடைய குமாரன் மேவிபோசேத் நித்தம் என் பந்தியிலே அப்பம் புசிப்பான் என்றான். சீபாவுக்கு 15 குமாரரும் 20 வேலைக்காரரும் இருந்தார்கள். சீபா ராஜாவை நோக்கி, ராஜாவாகிய ஆண்டவன் தமது அடியானுக்கு கட்டளையிட்டபடியெல்லாம் உமது அடியானாகிய நான் செய்வேன் என்றான். ராஜகுமாரரில் ஒருவனை போல மேவிபோசேத் என் பந்தியிலே அசனம் பண்ணுவான் என்று ராஜா சொன்னான். மேவிபோசேத்திற்கு மீகா என்னும் பெயருள்ள சிறுவனாகிய ஒரு குமாரன் இருந்தான். சீபாவின் வீட்டிலே குடியிருந்த யாவரும் மேவிபோசேத்திற்கு வேலைக்காரராயிருந்தார்கள். தாவீது அவனுக்கு ராஜ்யம் வந்தவுடனே இஸ்ரவேல் முழுவதும் அவனுடைய ராஜ்யத்திற்கு வரும்போது அவனுக்கு கிட்டத்தட்ட 37-38 வயதை நெருங்கி கொண்டிருக்கிறான். 40 வயதை அவன் நெருங்கி கொண்டிருக்கிறான். அவனுடைய எண்ணங்கள் எப்படி போகிறது இதை பாருங்க. அவனுடைய எண்ணத்தின் போக்கு எப்படி இருக்கிறது? அவனுடைய எண்ணத்தின் போக்கு முதலாவது நம்ம பார்த்தோம், தேவனுடைய ஆலயத்தை பற்றி அவனுக்கு எண்ணம் இருந்தது. அதுக்கு பிறகு அவன் தயை செய்யும்படியான ஒரு எண்ணம் அவனுக்கு வருகிறது. அவனுடைய எண்ணங்கள் எப்படி இருக்கு பாருங்க, ஒவ்வொன்றாய் ஒவ்வொன்றாய். கடவுளுக்கு எப்படி பிரியமாய் இருக்கிறது இப்படிதான் யோசிக்கிறான். கிரீடம் அமர்ந்த பிறகு கூட இதற்கு என்ன அர்த்தம் என்றால், கிரீடத்தை தரித்திருந்தாலும் அவன் தன்னுடைய இதயத்தில் தன்னை ராஜாவாய் ஏற்றுக்கொள்ளவில்லை. அவனுக்கு இது ஒரு பொறுப்பாக அவன் நினைக்கிறானே தவிர இது தன்னுடையது என்று அவன் நினைக்கவில்லை. நான் இதை அடிக்கடி சொல்லுவேன். இங்கிலாந்து ராஜாக்கள் அவர்களுக்கு கிரீடம் அணியும் போது அதை கிரீடத்தை அணிவிக்கிற அந்த பிஷப் இப்படியாய் சொல்வாராம், இந்த கிரீடத்திற்கு உரியவர் திரும்ப வரும் வரைக்கும் இது உங்கள் தலையில் இருக்கட்டும் என்று சொல். இந்த கிரீடத்திற்கு உரியவர் ஒருவர் தான். அவர் திரும்ப இந்த உலகத்திற்கு வரப்போகிறார். அவர் வரும் வரைக்கும் இந்த கிரீடம் உங்கள் தலையில் இருக்கட்டும் என்று சொல்லி கொடுப்பார். இதுதான் உண்மை. எல்லாமே இதுதான் உண்மை. திரளான செல்வமும் பேரும் புகழும் பெரிய மனையும் வீடும் எல்லாம் இருந்தும் இவை எல்லாவற்றுக்கும் சொந்தக்காரர் யார்? ஆண்டவர் தான். நாம யாரும் இந்த உலகத்துல இதை அடக்கி கொண்டு கட்டி கொண்டு இருக்க போவதில்லை. கொஞ்சம் நாட்கள் நம்ம இங்க தங்கி இருக்கிறோம், அவ்வளவுதான். அப்போ இவைகள் எல்லாமே வாடகை வீடுகள் மாதிரி தான். நம்ம தொடர்ந்து இதற்கு உரிமையாளராக இருக்க முடியாது. தாவீதுக்கு இது நன்றாக தெரிந்திருந்தது. அநேகருக்கு அது தெரியவில்லை. அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, தற்காலிகமான கொடுக்கப்பட்ட இந்த காரியம் தமது என்று நினைத்து கொண்டு தங்களுக்கும் மற்றவர்களுக்கும் கேடு உண்டாகும்படியான செயல்களை செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் தாவீதுக்கு இயல்பாகவே அவனுக்கு அந்த எண்ணங்கள் இல்லை. ஏன்? நாம கிறிஸ்து இயேசுவின் சிந்தையை நாம் தரித்து கொள்ளணும்னா நமக்கு தாவீதுக்கு இருந்த எண்ண ஓட்டம் நமக்கும் வரும். நான் இதை ஒருவேளை உங்களுக்கு சொல்லி இருக்கிறேனா என்று தெரியவில்லை. நான் சென்னையிலே வசித்த போது அடிக்கடி, அதாவது வருடத்திற்கு ஒரு முறையாவது நான் அமெரிக்க ஐக்கிய நாடுகளுக்கு வந்துட்டு ஒரு 2 மாதம் 3 மாதங்கள் என்னுடைய ஆராய்ச்சியை செய்துட்டு திரும்ப நான் சென்னைக்கு வருவேன். அப்பொழுது அமெரிக்க நாடுகளில், அந்த ஐக்கிய நாடுகளில் இருக்கிற நான் சந்திக்கிறவர்கள், அவர்கள் என்னை சில சமயம் பார்ப்பதற்காக இந்தியாவிற்கு அவர்கள் வரும்போது என்னை பார்க்க வருவார்கள். நம்ம சென்னையிலே சில தெருக்களிலே அட்ரஸ், முகவரிகள் வந்து கொஞ்சம் கடினமாக இருக்கும். என்னுடைய நண்பரும் அவருடைய மனைவியும் அவங்க வந்து ஒவ்வொரு தெருவாய் பார்த்து கொண்டு வந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு வந்து புரியல எது வீடு என்று சொல்லி. திடீரென்று கிட்டத்தட்ட ஒரு 8 வயது நிரம்பிய என்னுடைய மகன் வெளியில விளையாடி கொண்டிருந்தான். வெளியில அவனை அவங்க அதற்கு முன்பாய் பார்த்ததே இல்லை. அவனை பார்த்தவுடன் அவனுடைய முக ஜாலகியை பார்த்துவிட்டு அதுதான் என்னுடைய வீடு என்று தீர்மானித்தார்களாம். அதை வந்து என்னுடைய மகன் வந்து ஒரு டிராமாட்டிக்கா சொல்லுவான், இதுதான் ஜெயக்குமாருடைய வீடு என்று சொல்லி அவர்கள் வந்து எவ்வளவு சந்தோஷமாய் சிரித்தார்களாம் அவனுடைய முகத்தை பார்த்து. தாவீதுனுடைய முகபாவம் வரப்போகிற இயேசு கிறிஸ்துவின் முகம், அவனை படைத்து அவனை நேசிக்கிற தேவனுடைய முகத்தின் சாயல் அவனிடத்துல இருந்தது. அவருடைய எண்ணங்களை அவன் பிரதிபலிக்கிறவனாய் இருந்தான். ஏனென்றால் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அவனுக்கு பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கப்பட்டார். அது மட்டுமில்லாமல் அவனில் அவருடைய சந்ததி விளங்கும்னு சொன்னதுனால கிறிஸ்து இயேசுவின் சிந்தை அவனுக்கு இருந்தது. அதனாலதான் கிரீடத்தை அணிந்தவனாய் இருந்தாலும் கிரீடத்தை பற்றி கொண்டிருப்பவனாய் அவன் இல்லை, தேவனை பற்றி கொண்டிருக்கிறவனாய் இருக்கிறான். எதுவுமே நமக்கு வந்து நம்மை பற்றி கொள்ளக்கூடாது. அதனாலதான் தமிழ்ல ஒரு வார்த்தை இருக்கும், பற்றற்றவர்கள், இயேசு கிறிஸ்துவின் வழி நடப்பவர்கள் பற்றற்றவர்களாகவும் துறவு மனம் பூண்டவர்களாகவும் இருக்க வேண்டும். தாவீது அப்படிதான் பற்றற்றவனாய் இருந்தான். தேவனுடைய சிந்தை அவனிடத்தில் இருக்கிறது. ஏன் குழந்தைகள் வந்து அவருடைய முகம் நமக்கு, அவர்கள் முகத்தை பார்த்தவுடன் ஏன் நமக்கு சந்தோஷம் வருகிறது? ஏனென்றால் குழந்தைகளுக்கு வந்து அதிகாரம் தெரியாது, குழந்தைகளுக்கு வந்து பவர் தெரியாது, குழந்தைகளுக்கு வந்து அரசியல் தெரியாது. அவர்களுடைய அந்த பற்றற்ற தன்மை அந்த குழந்தைகளுடைய மனதில் இருக்கிறதுனால நமக்கு வந்து அந்த குழந்தையை பார்க்கும்போது தேவனுடைய சாயல் நமக்கு தெரிகிறது. ஏனென்றால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியில நடக்கும்போது அவர் பற்றற்றவராய் இருந்தார். எல்லா அதிகாரமும் அவருக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டாலும், தேவனோடு அவர் சமமாக இருந்தாலும், அவர் தேவனாய் இருந்தாலும், அவர் வந்து அவருடைய முகத்திலே மனிதர்கள் பார்க்கும்போது அன்பு இருந்தது, பற்றற்ற தன்மை இருந்ததினால, அதனாலதான் வந்து அவரை பார்க்கும்போது பேதுரு என்ன சொன்னான், அந்த அதிசயத்தை அவன் கண்டது, வாழ்க்கையிலே கண்ட உடனே அவரை பார்த்து அவரை வணங்கி அவன் சொன்னான், பாவியாகிய எங்களை விட்டு நீங்க விலகி போங்க, நான் பாவமுள்ள மனுஷன் என்று சொன்னான். ஏன்? பற்றற்ற தன்மையை பார்க்கும்போது தேவனுடைய பரிசுத்தத்தை வெளிக்காட்டுகிறவராய் அவர் இருந்தார். பற்றற்ற தன்மையை நம்மிடத்திலே மனிதர்கள் காணும் போதுதான் தேவன் பரிசுத்தம் உள்ளவர் என்பதை மனிதர்கள் கண்டுகொள்வார்கள். ஏனென்றால் அவருடைய சாயலை நம்மிடத்திலே கண்டுகொண்டு அவருடைய விலாசத்தை நம்மை கொண்டு அவர்கள் அறிந்து கொள்வார்கள். நன்றாக கவனியுங்கள். அவருடைய பற்றற்ற சாயல் அவருடைய பிள்ளைகளாகிய நம்மிடத்தில் காணும்போது தேவனுடைய விலாசத்தை நம்மை கொண்டு மனிதர்கள் தெரிந்து கொள்கிறார்கள். அப்போ தேவனை நிறைய பேரு நம்மை சுற்றி இருப்பவர்கள் தெரியக்கூடாதபடிக்கு நம்முடைய வாழ்க்கை இருக்கிறது என்றால் என்ன அர்த்தம்னா, நம்மிடத்துல பற்று நிரம்பி இருக்கிறது, நம்மிடத்திலே ஆண்டவருடைய சாயல் இல்லை, நம்மிடத்துல இருமாப்பு இருக்கிறது, நம்மிடத்திலே அதிகாரத்தின் ஆசை இருக்கிறது. அந்த அதிகாரத்தின் ஈர்ப்பு நமக்கு இருப்பதினாலே நம்மிடத்திலே அவருடைய சாயல் இல்லாமல் போகிறது. ஆண்டவருடைய சாயலை நம்முடைய வாழ்க்கை தெளிவாய் காட்டுகிற மாதிரி நம்முடைய வாழ்க்கை இருக்கிறதா என்பதை யோசிக்க வேண்டும். தாவீதுக்கு அந்த இரக்க எண்ணம் வருகிறது பாருங்க. எப்படியெல்லாம் அவரை திருப்தி செய்யலாம், எப்படியெல்லாம் அவரை மாதிரி இருக்கலாம், அப்படிதான் யோசிக்கலாம். எல்லா ராஜாக்களும் ராஜ்யபாரத்தை ஏற்றுக்கொள்ளும் போது என்ன செய்வாங்கன்னா, இதுக்கு முன்னாடி இருக்கிற யாராவது ஒரு ஏதாவது ஒரு கொழுந்து இருந்தாலும், ஒரு சின்ன கொழுந்து இருந்தாலும் அதை கிள்ளி அழித்து விட்டு தங்களுடைய ராஜ்யத்தை நிலைவர பண்ணுவார்கள். உலகம் ஃபுல்லா அப்படிதான் நடக்கும். வயிற்றுக்குள்ள குழந்தை இருந்தாலும் அந்த குழந்தையை கொன்று விடுவார்கள். ஏன்? இந்த குழந்தை மறுபடியும் பிறந்து அதுக்கப்புறம் ராஜ்யபாரத்துக்காக சண்டைக்கு வந்தா என்ன செய்யறது? அவங்க கூட ஒரு 1000 பேர் சேர்ந்துப்பாங்க, 2000 பேர் சேர்ந்துவாங்க, நம்முடைய ராஜ்யத்துக்கு பிரச்சனை கொடுப்பாங்க. என்னத்துக்கு இந்த பிரச்சனை என்று சொல்லி அந்த குழந்தைகளை கூட கொன்று வைப்பதை நாம சரித்திரத்துல எப்பொழுதுமே பார்த்து கொண்டிருக்கிறோம். இது சாதாரணமாய் நடக்கக்கூடிய ஒரு காரியம். இந்த மாதிரி இருக்கும்போது தாவீது வித்தியாசமான தன்னுடைய இது செய்யறான். அவன் என்ன பண்றான்னா, யோனத்தன் தான் ராஜாவாயிருக்கும். அப்போ யோனத்தன் இறந்து விட்டான். சவுலினுடைய குமாரர்ல யாரு பாக்கி இருக்கா? ஒரே ஒரு பையன் இருக்கான். அந்த பையனை, அந்த ஒரு அவனுடைய மகனை கூட்டி வரும்படியாய், அவனுக்கு தயை செய்யும்படி கூட்டி வரும்படியாய் அவனுடைய பணியாட்களை அவன் சொல்றான். அவங்க கொண்டு வந்து விடுறாங்க. நிஜமாலே அவனுடைய வார்த்தைகளை கவனிங்க. அவன் ஜோனத்தானுடைய மகனை தன் மகனாய் பாவிக்கிறான். அந்த அளவுக்கு அவனுடைய மரியாதை காணப்படுகிறது. இளவரசன் மாதிரி இருப்பான், நீ ராஜகுமாரன் மாதிரி இருப்ப, என் பிள்ளைங்கள ஒருத்தனை மாதிரி இருப்ப, எல்லாவற்றையும் கொடுக்கிறான். அவ்வளோ சந்தோஷமாய் அவனை ஏற்றுக்கொள்கிறான். அவனை பார்த்து இவனுக்கு பயம் இல்லை. ஏன் பயம் இல்லை? பற்றற்றவனாய் இருக்கிறான், அதே சமயத்துல பயம் இல்லாதவனாய் இருக்கிறான். எப்படி? இவ்வளவு பெரிய அதிகாரம் இருக்கிறது. இந்த அதிகாரம் ஒரு நாள் இவன் தினசரி நம்மிடத்திலே நம்முடைய பந்தியிலே அவன் பந்தி இருக்கும் போது நமக்கு வேண்டாதவன் யாராவது ஒருவன் நீ உங்க தாத்தாவுடைய ராஜ்யத்தை இந்த ஆள் எடுத்துக்கிட்டு இருக்கிறாரு, உங்க அப்பா யோனத்தானுக்கு தான் இந்த ராஜ்யம் வரணும், ஆனா இவர் ஏதோ ட்ரிக் பண்ணி அதை எடுத்துக்கிட்டு இப்போ இந்த மாதிரி ஆயிடுச்சு, ஏன் நீ இந்த ராஜாவுக்கு விரோதமாய் வரக்கூடாது, அந்த மாதிரி சொல்லலாம். அந்த மாதிரி சொல்றவங்களும் இருக்கிறாங்க. அதை கேட்டு ராஜ்யத்தை கவிழ்க்க வேண்டும் என்று செய்தவங்க இருந்தாங்க, கவிழ்த்தவர்களும் இருக்கிறாங்க சரித்திரத்துல. ஏன் தாவீது இந்த ரிஸ்க் எடுக்கிறான்னா, அவனுக்கு தெரியும் தேவன் அவர் தன்னுடைய ராஜ்யத்தை பாதுகாக்கிறார். தேவனை திருப்திப்படுத்துவதற்காக, அவரை மகிழ்விப்பதற்காக, அதனால அந்த வார்த்தைகளை கவனிங்க, தேவன் நிமித்தம் யோனத்தானுடைய குமாரனைக்கு யாருக்காவது நான் நன்மை செய்யணும்ன்றான். ஏன்னா எல்லாவற்றையும் அவர் பார்த்து கொண்டிருக்கிறார். யோனத்தான் எப்படியெல்லாம் தாவீதுக்கு உதவி செய்தான், அந்த யோனத்தானுக்கு பதில் செய்யறானான்னு பாக்குறார். இறந்துவிட்ட யோனத்தானுக்கு அவன் செய்த நன்மைகளுக்கு நன்றி இருக்கிறதா தாவீதினிடத்துல? அதனாலதான் ஆண்டவரை அறியாத ஜனங்களை கூட தேவன் நியாயம் தீர்க்கிறார். எப்படி நியாயம் தீர்க்கிறார்னா, நன்றி இருக்குதா, அன்பு இருக்குதா, அதெல்லாம் ஆண்டு அவரை அறியாதவர்கள் இடத்துல கூட அவர் எதிர்பார்க்கிறார். தானியலுடைய புத்தகத்திலே நேபுகாத் நேச்சாருடைய குமாரன் அவன் ரொம்ப மோசமானவனா இருக்கிறான். அவனுடைய வாழ்க்கை, அதாவது நேபுகாத் நேச்சாருடைய அந்த ராஜ்யபாரம் முழுவதும் தானியேலுக்கு கொடுத்த ஞானத்தினாலே ஸ்திரப்பட்டது, சமாதானம் இருந்தது. அவனுக்கு கர்வம் அவன் விழுந்து போனது கூட திரும்ப அவன் ராஜ்யத்தை பெற்றுக்கொண்டான். ஏனென்றால் தானியேலின் மூலமாக தேவன் அந்த ராஜ்யத்தை ஸ்திரப்படுத்தினார். அதுக்கு பிறகு அந்த ராஜா அதுக்கு நன்றி அவனிடத்துல இல்லை. அவன் எதெல்லாம் கடவுளுடைய ஜனங்களுக்கு இரிட்டேஷன் ஆகுமோ அதெல்லாம் செய்தான். அப்போ ஆண்டவருக்கு அந்த நியாய தீர்ப்பு வரும்போது எப்படி வருது? நீ தராசிலே நிலை, அதாவது நெருக்கப்படும் போது நீ குறைவுள்ளவனாய் காணப்பட, ஏன் உன்னிடத்துல நன்றி இல்லை, செய் நன்றி மறவாமை என்று திருவள்ளுவர் அதை சொல்வார். நம்ம வாழ்க்கையில எத்தனையோ பேரிடத்துல உதவிகளை பெறுகிறோம், எத்தனையோ பேரிடத்துல உதவிகளை பெற்றுதான் இந்த நிலைமைக்கு வந்திருக்கிறோம். அந்த உதவிகள் பெற்றவர்களை நாம் என்ன செய்யறோம்? அவர்களுக்கு உதவி செய்யறோமா, இல்லை அவர்களை மறந்து விடுகிறோமா? இதை தேவன் பார்க்கிறார். வாழ்க்கையில இந்த உலகத்திலையும் சரி, இதற்கு பிறகு வரப்போகிற உலகத்திலையும் சரி, மற்ற மனிதர்களை நாம எப்படி நடத்துகிறோம், இதுதான் நம்முடைய அந்த நியாய தீர்ப்பின் அடிப்படை. எல்லா மனிதர்களையும் ஒழுங்க உணர்வோடு, நன்றியோடு, அன்போடு, மன்னிப்போடு, கருணையோடு நாம் நடத்துவோம் என்றால் தேவனுடைய சாயல் பெற்றவர்களாகவும், நாம தேவன் அவர் சிங்காசனத்தில் வெற்றிருக்கும் போது நம்மை காணும் போது தன்னுடைய குமாரனின் சாயல் நமக்குள் இருப்பதை பார்த்தவுடனே நம்மை பார்க்கும் போது அவருக்கு சந்தோஷம் பொங்கும். சந்தோஷத்தோடு நம்மை அவருடைய ராஜ்யத்துக்குள்ளா எடுத்துக்கொள்வார். நம்ம அவரை பார்க்கும் போது தன்னுடைய குமாரனின் சாயல் நம்மிடத்துல இல்லாமல் இந்த உலகத்தின், பிரபஞ்சத்தின் அதிபதியாகிய பிசாசின் சாயல் நமக்கு இருக்குமானால் அவருக்கு பிரியமா இருப்போமா? யோசித்து பாருங்க. நிறைய பேர் அதிகாரத்தை தக்க வைத்துக் கொள்வதற்காக இந்த உலகம் கொடுக்கும் இந்த பணம், இந்த புகழ், இந்த அதாவது நித்தியமில்லாத இந்த காரியத்தின் மேல உள்ள ஆசையினாலே அவங்க என்ன செய்யறாங்க? பிசாசின் சாயலை விரும்பி வாஞ்சிக்கிறாங்க. ராஜாவை பார்த்து பயப்படணும், அப்பதான் ராஜாவுடைய ராஜ்யபாரம் நிலைத்திருக்கும். ராஜா தன்னுடைய ராஜ்யபாரத்தை நிலைத்து நிற்க வேண்டும் என்றால் என்ன செய்யணும்? பயமுறுத்துகிறவனாய் இருக்க வேண்டும். அழிப்பேன், வெட்டுவேன், நிர்மூலமாக்குவேன், இந்த மாதிரி இருக்கணும். அப்பதான் ஒழுங்கா இருப்பாங்க எல்லாரும். பயந்தவர்கள் தான் வேண்டுமே தவிர அன்புடையவர்களாய், இரக்கம் பெற்றவர்களாய் வேண்டாம். ஆனால் ஜோனத்தானின் குமாரன் அன்பு பெற்றவனா இருக்கிறானே ஒழிய, இப்படி தாவீது பேசியிருந்தா எப்படி இருக்கும்? உங்க தாத்தா எனக்கு என்னெல்லாம் செய்தார் தெரியுமா? எத்தனை பேர்களை வெட்டி கொண்டார் தெரியுமா? எத்தனை பேர்கள் தங்களுடைய வாழ்க்கையை இழந்து விட்டார்கள் தெரியுமா? அந்த மாதிரி ஒரு பயங்கரமான கெட்ட மனிதனுடைய பேரன் நீ. உங்க அப்பா கொஞ்சம் பரவாயில்ல, அந்த மாதிரி ஒரு வந்தவன் நீ உயிரோடு இருக்கிறதே பெரிய விஷயம், ஒழுங்காயிரு சொல்லிருக்கலாம். இவனு தாவீதின் குமாரனாகிய சாலமோன் இந்த மாதிரி எல்லாம் பயமுறுத்துறத நம்ம பார்க்க போறோம். பயமுறுத்துகிறவனா இல்லை, பாசமும் பண்பும் காட்டுகிறவனாய் தாவீது இருந்தான். இவர் ஏன் இப்படி இருக்காரு? இவர் என்ன இந்த மாதிரி இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி யோசித்து இருக்கலாம். ஆனால் தாவீது அதை பத்தியெல்லாம் கவலைப்படாம எதற்காக தான் அழைக்கப்பட்டானோ அதை மாத்திரம் செய்கிறான். எதற்காக தாவீது அழைக்கப்பட்டான்? நாமெல்லாம் எதற்காக அழைக்கப்பட்டு இருக்கிறோம்? கிறிஸ்து இயேசுவின் சிந்தை உடையவர்களாய் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அவர் தாழ்மையின் உருவாக இருந்தார். அவர் தேவனோடு கூட இருப்பதை, தேவனாயிருப்பதை அவர் கொள்ளையாடின பொருளாய் கருதாமல் அடிமையின் ரூபம் எடுத்தார். அன்பை காண்பிக்கவும் அன்பை பிரபலப்படுத்தவும் தேவனை அறிவிக்கும் மாத்திரம் அவருடைய நோக்கமாய் இருந்தது. அதிகாரம் அவருடைய நோக்கமாய் இல்லை, ஆனால் அதிகாரம் அவருக்கு கொடுக்கப்பட்டது. அவர் கொடுக்கப்பட்டதுதான் அதிகாரம், அவர் எடுத்துக்கொள்ளவில்லை. ஆனால் அன்பை அவர் எடுத்துக்கொண்டார். எதற்காக அவர் முயற்சித்தார்? அன்புக்காக முயற்சித்தார். அதிகாரமும் அவருக்கு மேல கொடுக்கப்பட்டது. நம்முடைய வாழ்க்கையிலே அதிகாரம் தேவைதான், ஏன்னா அதற்காக அழைக்கப்பட்டு இருக்கிறோம். அன்புடையவர்களாய் இருந்தால் தேவன் அவருடைய பரிசுத்த ஆவியினாலே ஞானமாய் நடக்கும்படியாய் நம்மை அழைத்து அதிகாரத்தையும் நமக்கு கொடுக்கிறவராய் இருக்கிறார். தாவீதுக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டது. நம்முடைய வாழ்க்கை இந்த மாதிரி இரக்கம் நிறைந்த வாழ்க்கையாய், அன்பு நிறைந்த வாழ்க்கையாய், பயம் இல்லாத வாழ்க்கையாய், பாசம் நிறைந்த வாழ்க்கையாய் இருக்கும்படியாகவும், இயேசு கிறிஸ்துவின் சாயல் நமக்கு இருக்கும்படியாகவும், நமக்குள்ளாய் மனிதர்கள் பிதாவினுடைய விலாசத்தை அறிந்து கொள்ளும்படியாய், கிறிஸ்துவின் சிந்தை நமக்குள் நிறையும்படியாகவும் இந்த நாட்களிலே அவரிடத்திலே கேட்போம். நல்ல ஆண்டவரே, உம்மை மாதிரி நாங்கள் இருக்க எங்களுக்கு உதவி செய்தோம் சுவாமி. உடைய சிந்தை எங்களுக்குள் நிறைந்திருக்க எங்களுக்கு கிருபை செய்யும் சுவாமி. தாவீதுக்கு ஆண்டவரே கொடுத்த வெளிச்சத்தை எங்களுக்கு அதிகமாய் தாரும் சுவாமி. ஆண்டவரே, இரக்கம் நிறைந்தவர்களாகவும், ஆண்டவரே பாசம் காட்டுகிறவர்களாகவும் நாங்கள் இருக்கும்படியாகவும் கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்தாலும் இயேசுவின் நாமத்திலே கேட்கிற நல்ல பிதாவே, ஆமென் ஆமென் ஆமென். எத்தன் என்னை உத்தமனாக்கே சித்தம் கொண்டீரின் இயேசுயா, ஏத்தனையா துரோகம் நான் செய்தே அத்தனையும் நீ மன்னிப்பீ. ரத்தம் சிந்த அத்தனையும் என் பாவமல்லோ, காத்தனையோ அன்பு கீழா நீத்தம் செய்வே சேவையே. ரத்தம் சிந்த அத்தனையும் நீ பாவமல்லோ, கா